பண்ணுறதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு உன்னை பிடிக்கிறண்டா, நீ எப்படி இந்த டேபிள் விட்டு போறேன்னு பாத்துறேன். இப்போ நாப்கின் மாட்டி விடுமா தலைவனுக்கு, மொட்டை மண்டியா இப்ப எனக்கு ஒண்ணு தெரியும் கேஸ் என்னன்னா, நம்ம அதை எடுக்கிறப்போ காணாம போயிடுவான். நானும் போவானா போக மாட்டானா போயிடுவானா, சரி எடுத்துருவான்ட்டு எடுத்துலாம் போயிட்டானே. எங்களா போனா, அதோ அங்க உக்காந்துக்கிறான். டேய் மொட்டை, இங்க இருந்து அப்புறம் அங்க போனா இவ்வளவு தூரம் அதை உக்காந்துருக்கான். முழிக்கிறத பாரு, என்னடா லுக்கு, கண்ணை பிடிங்கி தின்னு போடுவோம் மொட்டை. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு போடுவோம் முகரே பாரு. அங்கேருந்து டெலப்போட்டா இங்கே வந்து உட்காந்துக்கிறான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேலே தூக்கிட்டு போய் பெட்டில் தூக்கிட்டு போய் போகணுமா, வாடா உனைய தூக்கிட்டு போய் போடுற மொட்டை. சிரிச்சிட்டே வர, எங்கே இருக்கு பெட்டு, வாஷிங் மிஷின் இருக்கா மோனை, இதுக்கப்புறம் இந்த வேலையை நீ பார்த்த டெலிபோட்டா வரது எனக்கு வேறு ஜர்க்கு கொடுக்குறான். இவன் மாதிரி மாதிரி மோனை தூக்கிட்டு வந்து வாஷிங் மிஷினில் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு விட்டுருண்ணா மொட்டை மண்டியா. இனி குழந்தைன்னு பார்க்குறா, வா உனைய தூக்கிட்டு போய் கட்டில் போகணுமா பெட்டில் போகணுமா, அந்த பெட்டு அவ்வளோதான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஃபைன் த புக்கா, ஓ ஓகே புக் எடுத்து நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதனால இப்போ நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறோங்க. இந்த பிரின்ஸ் அண்ட் த கேட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லுமா, டப் 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 அப்படியே ஓட்டுவோம். இதுவே இவன் தமிழ்நாட்டில் குழந்தை போனேன் இவனுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம்னு பாட்டு போட்டுருக்கலாம். இவன் வெளிநாட்டு குழந்தை இல்லையா, அதனால இவனுக்கு ஸ்டோரி புக் படித்தோம், தூங்கிட்டானா அப்பாடா தூங்கியாச்சு, நம்ம வெளியே போக வேண்டியதான் அப்படி சாத்தியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, அப்பாடா இப்போ தான் கைஸ் நம்ம போயிட்டு சோஃபாவில் போய் டிவி போடுறா, நம்மளை அமுச்சு விட்றீங்க, நல்லது ஓகே வந்தாச்சு, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்ப்போம். என்ன ஒன்றுத்தையும் காணும், மஞ்சளாக தெரியுது அடே உந்தி காணும், இதுக்கே எனக்கு கண்ணு சோக்குது போல, அப்படியே தூங்குற மாதிரியே தூங்குறோம். யாரது யாராது யாரு, மனுஷனை நிம்மதியா தூங்க விடுங்கடா, தூங்கலான்னு போனா கல் எழுந்து போயிடுச்சு. எங்க குழந்தைய பார்க்க சொல்றாங்க, குழந்தைய டேய் முட்டையா முட்டை எங்கடா போற முட்டை, ஐயோ முட்டையில வேற காணும், இந்த ரூம்ல இருக்கா வாஷிங் மிஷின் உள்ள போய் பூந்துனானா, இல்ல ஆள காணும், டேய் முட்டை எங்க முட்டை இருக்க, இது வேற லாக்ல இருக்கு முட்டை எங்க முட்டை போன, இங்க நடிப்பு நடிப்பு நடிப்பு, என்ன நடிப்பு பாருங்க, அங்க இருந்து இங்க எப்படி வந்த நீ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய சாலு சைஸ். மறுபடியும் பெட்லயே போட சொல்லிட்டாங்க, மறுபடியும் பெட்ல போனமா மோன முட்டையா, இதுக்கப்புறம் நீ கீழே வந்த, அச்சோ சாரடே வேகமாவது போட்டுடா, இவன் வேற கத்துறானே, என்னமோ கேக்குறானே, என்ன கேக்குறான், புட்ட கரெக்ட் ப்ரஷியா ப்ளஷின்னு தெரியலையே, ஏதோ ப்ளஷியை தூக்கி அங்கே போடுன்றாங்க, ப்ளஷினா என்னன்னு வேறு தெரிலங்க எனக்கு, அது வேற என்ன டே மொட்டையா இல்லைடா கேட்குற, என்ன கேட்குறான்னு தெரில, நானும் சுத்தி என்னமோ வேற எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறேன், வேற ஏதாச்சும் பொருளாக இருக்குமோ, அது வேற அந்த இதுவில் அந்த இது மாதிரி இருக்கு இல்லையா அந்த கோட் அதில் போட சொல்கிறாங்க, சரி நானும் பார்க்குறேன் எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி என்னமோ அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்னன்னு தெரிலடா மொட்டையா, என்னவாடா இருக்கும் அது, என்னத்தை கேட்குறான் இவன், திருத்துன்னு என்ன வேற பார்த்துட்டுருக்கான். அப்புறம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த இருக்கு பதிலாக அந்த பொம்மை, இந்த பொம்மையோட பேர் இருந்துச்சு, ஆ படா பொம்மை இதான் அப்படின்னு தூக்கி போட்டா, என்ன வெளியே தூக்கி போறான் டே மொட்டை, இதுவா இருக்குமோ அப்படின்ட்டு இது தூக்கி போட்டேன், இது அடா இதையும் தூக்கி போடுறான். அப்புறமேட்டு இந்த கேட் இருந்துச்சு கேஸ் நம்ம அந்த கேட் புக்கு படிச்சோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக அந்த கேட்டு கேட்கறான். அப்புறம் போட்டோடனே அப்பாடா முடிஞ்சதுக்கு நம்ம வேலை, அப்புறம் டோரஸ் லாக் பண்ணிட்டு மறுபடியும் டிவி பார்க்க சொல்லிட்டாங்களா, ஓகே ஓகே நம்ம வந்தாச்சு, மறுபடியும் அப்பா இப்போ பேசி நிம்மதியாக டிவி பார்க்க விடுங்கடா அப்பாடா, இப்போ தான் தூக்கம் வருது, நான் மனசில் நிம்மதியாக உட்கார விட மாட்டேங்க, கண்ணை மூடணும், வேற ஏதாச்சும் வந்துட போகுது, நல்ல வேலை டே டூ வந்துருச்சு. தி நெக்ஸ்ட் டே டே டூ வராது, அதே மாதிரியே கண்ணை மூடுற மாதிரியே மூடி ஏதாச்சும் கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் அதுக்கு அடுத்த நாள் நைட் வந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பாட்டில் அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க, சரி ஃப்ரிட்ஜை திறந்தேன், டக்குனு பார்த்தா என்ன நான் போய் திறந்தேன் எடுக்க, அதுவாக க்ளோஸ் ஆயிடுச்சு, வந்தேன் ஃப்ரிட்ஜை திறந்தேன் எடுக்கலாம்,
க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தா காணோம், டேய் பாட்டில் எங்கடா போனா, இதுவும் ஒரு டாஸ்க் போல, டக்குன்னு பார்த்தா லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன தூக்கி இது வரையில் லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் திறந்து திறந்து பார்க்குறேன், எங்கே போச்சு அந்த பாட்டில், பாட்டிலாம் மறைஞ்சு போதே, எங்கடா இருக்க பாட்டில், மாட்டிக்கிட்டியா, இப்போ திறந்து திறந்து திறந்துரு, டேய் பாட்டில் மாட்டிக்கிறேன், திறங்கடா அப்பாடா, இப்படி திறந்தது கைஸ் நெக்ஸ்ட். அப்புறம் டேய் மொட்டை உனக்கு பால் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இட்டனாலும் ஆகுது போடுறான், மறுபடியும் போயிட்டானா, இவனுக்கு இதை பண்ணுறதே எனக்கு வேலையாக போச்சு, இன்னைக்கு உன்னை பிடிக்கிறண்டா, நீ எப்படி இந்த டேபிள் விட்டு போகிறேன்னு பார்த்துடுறேன். என்ன நடந்துச்சு இப்போ, நான் வந்தேன் டக்குன்னு கண்ணு மூணு மாதிரியாச்சு, அங்கே போய் உட்காந்துருக்கான், இங்கே அப்புறம் வந்த என்ன நடக்குதுலையே புரியலையே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் புக்கு படிக்கணுமா, மறுபடியும் இப்போ என்ன புக்கு, ஓ ரேபிட் புக்கு, ரேபிட், இப்போ ரேபிட்டோட ஸ்டோரி, இந்த கதையை பார்த்தாலே பயமாக இருக்குது, குழந்தைங்களா இந்த மாதிரி கதையை சொல்லுவாங்க, ஓ கத்துறான், ஏன்னு பார்த்தா மறுபடியும் பொம்மை கேட்குறாங்க கைஸ், அதாவது அந்த ரேபிட் பொம்மை அந்த புக்கில் என்ன வச்சோ அதே பொம்மை கேட்டான், மறுபடியும் கொடுத்தேன், கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி என்ன கேட்டிருக்காங்க, கண்டினியூ ரீடிங்கா, ஓகே மறுபடியும் படிக்க வேண்டியதான். இந்த கதையை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி, அந்த ஃபோட்டோவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, தூங்கிட்டான் கிளம்பு 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 இந்த இடத்த விட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிவி பார்க்கணுமா, டிவி பார்த்துருவோம், டிவி பார்க்க தான் விட மாட்டுறாங்களே, என்ன சத்தம் கேட்டது, யாரா காலிங் விளையாடிரா, ரூம் க்ளீன் பண்ணிட்டேன், இந்த நேரத்துல யார் வந்திருப்பா நைட் டைம்ல, அதுவும் ஹலோ யாரு அண்ணே, என்ன யாரையும் காணோம், என்னங்க வெஸ்ட் ஓட்டாங்களா, இன்னும் வச்சிருக்கீங்களா டப்பா, அடா இது சாண்ட்விச் மேக்கரு, இது எதுக்கு இங்கே வெஸ்ட்டு போயிருக்காங்க, சரி நமக்கு சாப்பிட்றது போதும், தூக்கிட்டு போய் டேபிள் வைக்க வர சொல்லியிருக்காங்க, இது ஒரு டாஸ்க் மாதிரி, அப்புறம் டேபிள் வச்சாச்சு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன, மறுபடியும் டிவி, டிவியை தான் பார்க்க விட மாட்டீங்களாடா, இப்போ ஏதாச்சும் கண்ணுங்கன்னு திறந்து விட்றாதீங்களா, முடிச்சிரு, அதுக்கு அடுத்த நாள் போயிடு 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 போயிடு, கண்ணை முடிச்சு வந்துருச்சு அடுத்த நாள், ஆப்பாடா பட்டை கைஸ். இப்போ நம்ம டே த்ரீ, அதாவது நைட் த்ரீல இருக்கோம், இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் எடுத்தோன்னே டிவியா, என்ன ஓ பாட்டில், ஓகே 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 ஓகே, இப்போ மேலே போயிட்டு குழந்தையப்பா எங்க குழந்த, ஆ இருக்கா இருக்கா இருக்கா, வந்துட்டானா, அமைதியாயிட்டா அமைதியாயிட்டா, அமைதியார் அமைதியார் அழுவாதரா, வந்துட்டா அண்ணன், அவ்வளோதான், தூக்கிட்டாச்சு, தூக்கிட்டு கதவு திறந்தாச்சு, மறுபடியும் என்ன சொல்லியிருக்கீங்க, ஓ இப்போ நம்மளுக்கு பசிக்கும் இல்லையா, இவ்வளோனாலும் அவனுக்கு நம்ம இது கொடுத்துடும், இப்போ நம்ம பசிக்கும், அதனால நம்மளை சாப்பிட சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன், வந்து பார்த்தா இந்த இடத்துல சீஸ் எடுத்து என்ன பண்ணணே தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்தேன் கைஸ், வந்து என்ன பண்ணுறது இல்லை, நானும் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தேன், என்னதான் பண்ணுறதுன்ட்டு திறந்து திறந்து பார்க்குறேன், அந்த சீஸ் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும்ன்ட்டு, இவ்வளோத்தையும் திறந்தையே, அந்த ஃப்ரிட்ஜை திறந்தையா அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு அந்த சீஸு, ஆனால் இவ்வளோ நேரம் இல்லாமல் நான் எங்கெங்கேயோ தேட்டிருந்தேன், அப்புறம் கிடச்சிதா, இதில் எடுத்து இதில் வச்சு இதில் தான் போட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் போட்டு மூடுறேன், அப்போ தான் ஸ்டார்ட் வித் பிரெட்னு வந்துச்சு, ஸ்டார்ட் வித் பிரெட்டா, அப்புறம் பிரெட்டை போட்டு திரும்பி அதை தூக்கி போட்டு திரும்பி மூடுறா, திரும்பி மூடுங்கள, அப்புறம் இன்னொரு பிரெட்டை போட்டு மூடலான்ட்டு மூடுறேன், மூடிடுச்சு, அப்புறம் மூடினதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆபாவும் நடிச்சுட்டு வெடிச்சிட்டா, லூஸ் கனெக்ஷன் எதனா, எப்படி வெடிச்சது இது, என்னது என்னமோ வருது, ஃபீட் மீயா, யாருக்கு ஃபீட் பண்ணணும், எங்கள் சைடில், ஓ ஓ பாருங்க சைடில் என்னமோ போட்டிருக்கு, ஃபீட் த பேபி மான்ஸ்டரா, பேபி மான்ஸ்டரா, என் ஃப்ரிட்ஜை திறந்தா, ஐயோ என்ன வழி போகுது, பயப்படாத பயப்படாதரா, பால் டப்பா ஒருவேளை இதுக்குள்ள தான் இருக்குமோ, இருக்கு 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 இருக்கு, இதை தான் எடுத்துகிட்டு போனோமா, எடுத்துட்டேன், அப்பாடா இப்போ வந்து கது சதிச்சு, என்ன நடக்குதுங்க, இது என்ன ஃப்ரிட்ஜா, என்னடா ஃப்ரிட்ஜு பார்த்தா ஒரு உள்ளே போயிட்டே இருக்குது, போ 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 போவா, எங்கே எங்கெங்கே போயிட்டுருக்கு, இது என்ன என்ன சுற்றி எங்கே சுற்றி எங்கெங்கே வந்துட்டேன், இது நம்ம எதிர் வீடாச்சே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்படி அப்படி அப்படியே பூந்து வந்தாச்சு, அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் இவங்ககிட்ட, இவன் பாருங்க எடுத்தோன்னே இப்போ திரும்பி சேஞ்சிங் டேபிளா, வாடா வாடா மொட்டையா, இவன் வேற ஆனவனா சாப்பிட்டு இதே வேலையாக பார்த்துறான், இன்னைக்கு உன்னைய பிடிக்கிறேன்டா, இன்னைக்கு இந்த சட்டி எடுக்கிறான், என்ன ஆகுதுன்னு பாடுறா, எடுத்துட்டு போயிட்டு ஐயா அடே மொட்டையா ராசா, மொட்டை மொட்டையா என்ன பிறக்கிற மொட்டை அடையா மொட்டையா, இல்லைங்க நீட்டிட்டா நிலவு வருது, என்னது இது, ஐயோ எல்லாம் பறக்குது, பொம்மையெல்லாம் பறக்குது, முட்டை என்னை விட்டுறா, ஏதோ இது படித்து பார்த்தா ஏதோ பிரேக் த எமர்ஜென்சி கிளாஸ்ன்னு போட்டுருச்சு, அப்ஸ்டர்ஸ் மேலே போகணுன்ட்டு, சரி நானும் வந்து எதோ அந்த இங்கே இருக்குது அந்த எமர்ஜென்சி பிளாக்குன்ட்டு போகிறேன் போகிறேன், இதை பார்த்தா லாக்கு, இங்கே வந்து பார்த்தா இந்த டோர் லாக்கு, இது வச்சு திறந்து திறந்துருக்கு, ஓ இருடா மொட்டையா, அழியாவே மொட்டடா மொட்டை, பயமுறுத்தினே, மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிடா, உடச்சிரு எடுத்துட்டு, எங்கே இருக்குது இப்போ அந்த குழந்தைகிட்ட எடுத்துகிட்டு போனோமா, எங்கே இருக்கா எங்கே இருக்கா, டேய் வந்துடுறா மொட்டை மாட்டிக்கலாம், நான் தூக்கி அடிக்கல, அவனாக போயிட்டான் கைஸ், நான் எதுவுமே பண்ணல, அவனாக போய் ஊந்துட்டான், ஒருவேளை ஓ இது கொடுத்து அவனை சாந்தப்படுத்திட்டோமா, ரைட் 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 ஓகே, இப்போ இவனை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், பெட்டில் போடணும் திரும்பியும், ஏ கோவப்படாதரா, என்ன நடக்குதுங்க மொட்டை,
இங்க எப்படி வந்த நீ? நம்மளதான் என்னமோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வச்சு இவன் ஏதோ இவன் எனக்கு புக்கு பாத்து என்னடா பண்ற மொட்டை பயம் கொடுத்தாதரா. மொட்டையை வேற ஒரு மாதிரி பாக்குறான். என்ன உள்ள போயிட்டான் ஏதாச்சும் பண்ணிக்காதரா. ஐயோயோ இவன் இவ்வளவு போடணுமா நிக்கிறான். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? திரும்பியும் பெட்ல போடணுமா? இந்த அக்கோட் உக்காட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? அதே மாதிரி அதையும் தூக்கி போட்டச்சு. மறுபடியும் கதை படிக்கணுமா? பேய்க்கே கதையா? இந்த கதை எப்படி இருக்க போதோ தெரியல. எங்க ஆமா டே மொட்டை இங்க இங்க என்ன பண்ற? ஆஹா இது என்னமோ நடக்குதுங்க வித்தியாசமா. ரைட்டு மேலே போதா? என்னமோ நடக்க போகுது. ஆனால் என்ன நடக்க போகுதுதான் தெரியல. முடிஞ்சு போச்சு சோழி, செத்துட்டா. குட் நைட். குட் நைட். குட் நைட். மூணு நைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமேட்டு இங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. குழந்தையான தூக்கி போட தூக்கி போட வாட்டிருக்கேன் பார்க்காதீங்க. இதில் பிக்மேன் மேட்னஸ் சொல்லிட்டு இன்னொன்று வரும். இதில் நம்ம லிஃப்ட்டில் தப்பிச்சு போனோம். அந்த ஒரு முயல் இருக்கும். அந்த முயலை பார்த்து நம்ம லிஃப்ட்டில் தப்பிச்சு அந்த முயல் வந்து வழி காட்டும். இந்த பக்கம் தான் போனோம், அந்த பக்கம் தான் போனோம் அப்படின்னு நம்மளுக்கு வழியெல்லாம் காட்டும். இங்கே வேணால் லிஃப்ட்டில் போனாங்க. இஸ் போயிட்டு இருக்கப்போ இந்த மொட்டைப்பாய் போல பண்ணனா யார் பண்ணான்னு தெரியல. பவர் கட் பண்ணி விட்டுக்கிறானுங்க. சரி பவர் நம்ம போடுவோம்ட்டு இந்த மொட்டைப்பாய் போல அந்த ஃபியூஸை பிடிங்க பிடிங்க விட்டுருந்தா அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் அது உள்ளே போட்டு நெக்ஸ்ட் அப்படி இப்படினு எப்படியே கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே இருந்து பார்த்தா ஆஹா வரா வரா வரா. என்ன உனக்கு பதிலாக வேற எவனோ வர மாதிரி இருக்கு? எவனோ வரா வேற எவனோ? நீ யாரா டிஃப்ரெண்ட்டாக திறந்துட்டு திறந்து லிஃப்ட்டு பவர்லாம் ஆன் பண்ணி வந்துட்டேன். பிடிச்சிட்டான். குட் நைட்டா? குட் நைட்ரா மொட்டையா? இவன் இவன் வந்து பார்க்கறதுக்கு கோஸ்ட் ரைடர் மாதிரி இருந்தான். அப்புறம் நெக்ஸ்ட் இது எப்படி கம்ப்ளீட் பண்ணா? இதுக்கப்புறம் ஓடி அந்த சாவிலாம் இருக்கும் கைஸ். அந்த சாவிலாம் கம்ப்ளீட் பண்ணி சர்வே பண்ண போனார். அப்படி சர்வே பண்ணி அப்படி இப்படின்னு வந்து திரும்பி கொடுக்கணும். ஓடி போயிட்டு ஆவாடா இப்படியே வந்துட்டேன் கைஸ். மொட்டை பாய் பாய். நான் போட தப்பு சொன்ன நினச்சேன். எக்ஸிட்டா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினச்சேன். கதையில் பார்த்தா ட்விஸ்ட்டு நேராக வந்து என்ன மறுபடியும் அதே ரூம் மாதிரி இருக்கு. ஃபீட் த பேபியா? டேய் நான் எக்ஸிட் கொடுத்து வந்தோம்டா. என்னையா நீங்கள் கூட்டு வந்து இறக்கி விட்ருக்கீங்க? ஃபீட் த பேபின்றீங்க. ஒரு வேலைக்கு தான் எக்ஸிட் ரூம் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தானே இந்த ரூம் இருந்துச்சு. ஒரு வேளை அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குமோ? மொட்டை ஒரே நிமிஷம் இங்கே உட்காந்து நான் பார்த்துட்டு. ஆமாம் மொட்டை இங்கே தான் ரூம் இருக்குது. அப்புறம் சரி ஃபீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் போனேன். போயிட்டு இந்த ஆனால் அடைய மொட்டையா அப்படின்னு கொடுத்தேன். கொடுத்தா திரும்பி போயிட்டானா? சரி சேஞ்சிங் டேபிளில் போடுவோன்ட்டு சேஞ்சிங் காணாமல் போயிட்டானே. அப்புறம் இங்கே தூக்கினது போட்டா மறுபடியும் ஃபீட் த பேபியா? என்ன இது ஒன்றும் புரியலையே. மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கேன்ட்டு மறுபடியும் இன்னொருத்தர ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா நான் ஊருக்கு போறேன். நான் வரல. ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ளே பண்ண ஒரு கேம் பேபி இன் பிங்க் ஹாரர் அப்படிங்கற கேம் தான். இந்த கேம் ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள வரப்ப ஸ்கேரி பேபி அதெல்லாம் போட்டுருந்து. இதுக்கு அப்புறம் வர கேம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது அந்த பேபி இன் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த கேமை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்திருக்கும். என்னோட நம்பிக்கைன்ட்டு உள்ளே வந்து பார்த்தேன். பார்த்தா கன்ஃபார்மே பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரியே பாருங்களா, அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து பாட்டில் எடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் விளாடலாமான்னு பார்த்தா இன்னும் லெந்தாக போயிடும். எனக்கு தெரிஞ்ச அந்த பேபின்னு எல்லோவே அதான் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேற ஏதாச்சும் பேபின்னு எல்லோ எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதையும் வேற ஒரு கேமாக விளாடலாம். அது இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படின்னா இதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதையும் கமெண்ட் சொல்லுங்கள். டடவே கேஸ் நாளைக்கு ஒரு சார் டடவே அண்ட் கேம் எப்படி சொல்லுங்கள். பை.